பேய் படம்னா எப்படி இருக்கும்னு யார்ட்டையாவது கேட்டால் அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு வீடு இருக்கும், சம்மந்தமில்லாமல் ஒரு நாலு பேர் உள்ளே போவாங்க, அங்கே இருக்க பேயை கலைப்பிடுவாங்க, அந்த பேய் இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளும், அதில் நல்லவனாக பார்த்து பேயை மடக்கிடுவான். அப்போ பேய் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லும், அதை கேட்டு பேய்க்கு உதவுவான். இதுதான் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பேய் படம். வழக்கமான பேய் படத்தில் பேயை காட்டுறேன்னு சொல்லி சுடுகாட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பாதியில் எந்திரிச்சு வந்த மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. நாலு எலும்பு கூட அங்கிட்டு தொங்கிட்டு இருக்கும். இதை பார்த்து தான் நம்ம பயந்துகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு சீனில் கூட பேயை காட்டாமல் வெறும் சவுண்டையும் லைட்டையும் வச்சு ஒரு முழு படத்தையும் வெற்றிகரமாக எடுக்க முடியுதுன்னா அந்த டேரக்டரை நம்ம பாராட்டியே ஆகணும். அப்படி ஒரு படத்தை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க ரிவ்யூஸ்குள்ளே போகலாம். ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆன லிஃப்டுன்ற படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோ கவின், ஹீரோயின் பிகில் படத்தில் நடித்த அமிர்தா. படத்தோட கதை என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ பெங்களூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. அவரை சென்னை பிரான்ஞ்சுக்கு மாற்றுறாங்க. சென்னை பிரான்ஞ்சில் நல்லா ஜாலியாக வேலை பார்த்துட்ருக்காரு. அன்றைக்கி நைட்டு அவங்க பாஸ் கொடுக்குற வேலையை பார்க்குறதுக்கு தனியாக உட்காந்துருக்காரு ஆஃபீஸில். நேரம் ஆக ஆக அந்த ஆஃபீஸில் ஏதோ அமானுஷமாக நடக்கிறது அவருக்கு தெரியுது. உடனடியாக அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போக முடியல. திடீர்னு பார்த்தா ஹீரோயினும் அங்கே தான் மாட்டியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே போனாங்கன்றது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட ஸ்டார்டிங்கில் இது பேய் படம் மாதிரியே தெரியாது. ஆனால் நேரம் ஆக ஆக நம்மளை சீட்டு நுணுக்கே உட்கார வச்சுருவாங்க இந்த படத்தில். மற்ற பேய் படம் மாதிரி தலைகளை தொங்குறது, திடீர்னு வந்து கை வந்து பின்னாடி வச்சு பிடிக்கிறது, படப்படப்படன்னு கதை அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சீன் இதில் கிடையாது. பேயவே கடைசி வரை காட்டாமல் நம்மளை பயமுறுத்தினது தான் இந்த படத்தோட வெற்றி. பேய் படம் எடுக்கிறேன்னு சொல்லி படம் ஃபுல்லாக பேய காட்டுவாங்க, ஆனால் நமக்கு பயமே வராது. வினீத் வரப்பிரசாத் அவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். இவருக்கு இது மொதல் படம், ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருக்காரு. உண்மையாக அதை பாராட்டியே ஆகணும். வெறும் சவுண்ட் எஃபெக்ட்டையும் லைட்டையும் வச்சு ஒருத்தரை பயமுறுத்த முடியும்னா அதை இந்த படத்தில் அவர் செஞ்சு காட்டியிருக்காரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். பேய் படம் எடுக்கிறேன்னு சொல்லி நூறு பேர் ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு நம்மளை கொலை பண்ணது தான் குறை, அப்படி எடுத்து வச்சுருக்காங்க படம். ஆனால் ரெண்டே பேர் வச்சு ஒரு சூப்பர் படத்தை எடுத்திருக்காரு இவர். இந்த படமெல்லாம் தேட்டரில் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் மக்கள் கொண்டாடி இருப்பாங்க, ஆனால் ஹாட் ஸ்டாரில் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். என்னோடய ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.